ஹை ஸ்பைடிஸ், நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசன்னால நம்மளால வீடியோ போட முடியல. ஸோ அப்படி இருந்தாலும் நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மழையில நம்மளோட ஃபோனில் எடுத்த ஒரு ஃபோட்டோ நல்லா இருந்துச்சு. விண்டோவில் கேபில் போகும்போது விண்டோவில் இருந்த அந்த ரைன் ட்ராப்ஸ் எடுத்து நான் போட்டிருந்தேன். உங்களை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அந்த இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க கான்டாக்ட்ஸை வந்துட்டு நம்ம வி கார்ட்ஸாவோ இல்லை ஜிமெயிலையோ நம்ம வந்துட்டு பேக்கப் எடுத்து வச்சிருந்திருப்போம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு உங்களோட கான்டாக்ட்ஸை நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும் தேவையான ஃபீச்சர்ன்றது எனக்கு தெரியல, பட் இப்படி ஒரு விஷயமும் இருக்குன்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கான்டாக்டை எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்ஸ் டு எக்ஸல் பிடிஎஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அந்த அப்ளிகேஷனோட லிங்கை வந்துட்டு நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆப் நீங்க ஓப்பன் பண்ணும்போது அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் நமக்கு இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது கேட்குற பர்மிஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க அலோ கொடுத்துக்கணும். இப்போ நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன்றதுனால எனக்கு பர்மிஷன் கேட்கல. அந்த இங்க இருக்க கான்டெக்ட் பாத்தீங்கன்னா இது என்னோட பர்சனல் கான்டெக்ட்ன்றதுனால இதை நான் பிளர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கான்டெக்ட் காட்டும். நீங்க மேனுவலா ஒரு சில கான்டெக்ட் மட்டும் தான் எக்ஸல் ஷீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க மேனுவலா செலக்ட் பண்ணிக்கலாம், டிக் பண்ணி. அப்படி இல்லை உங்களுக்கு எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மேலே செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பெரிய பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மட் வேணும்னு சொல்லி கேட்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை எதெல்லாம் எக்ஸல் ஷீட்டு கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க, நேம், நம்பர், இமெயில், பர்த்டே அட்ரஸ், இதெல்லாம் இருக்கும். இங்கே உங்களுக்கு எதெல்லாம் வேணுன்றதை நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் இருக்கும், அடுத்து நம்பர் இருக்கும். ஒருவேளை ஒரே காண்டாக்டில் நீங்கள் ரெண்டு நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு காலம்ல இன்னொரு நம்பர் இருக்கும். அண்ட் இமெயில் ஐடி, பர்த்டே அட்ரஸுங்கிற மாதிரி காலம் காலமாக அழகாக செப்பரேட்டாகி நமக்கு இருக்கும். இதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸல் பிடிஎஃப் வி கார்ட் அண்ட் டெக்ஸ்ட் வேர்ட் டாக்குமெண்ட் சொல்லிட்டு நமக்கு அஞ்சு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எக்ஸலை கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸல்னு கிளிக் பண்ணி மேலே இருக்க டிக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம எக்ஸல் ஷீட் ரெடி ஆகிடும். ஸோ இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது என்னோட எக்ஸல் ஷீட் கிரியேட் ஆயிருக்கு, நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ட்ரிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதை பற்றி தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மீண்டும் இது போல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டெக்ஸ்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஸ்பைடி சைனிங் ஆஃப்.